We are infinity. Nam ellorum purana, paripurna, sampurna vastu. Madhipu ananta kodi varahan. Inga varahan yerke kurikirde. Akash sabdam kaadu. Agni rubam kan. Vayu gantham muku. Jalam rasam nak. Prithivis parisam meni. Inde topic anadu purana dhanam. Purna dhanam. அதாவது நம்ம எவ்வளோ தானம் பார்த்துருக்கோம், அதாவது தானம், நிதானம், சன்னிதானம், கன்னிகா தானம், இந்த மாதிரி எவ்வளோ தானம் இருக்குது. இது பூர்ண தானம்ன்றது யார் யார் பண்ணாலும் பார்ப்போம். கர்ணன் வந்து கேட்டதெல்லாம் கொடுத்தான் கண்ணன்ட்ட. இங்கே என்ன சொன்னாக்க, கொடுத்தவன் கர்ணன், பெற்றுக்கொண்டவன் கண்ணன். இது சூழநிலை. சூழல்னாக்க பிரபஞ்சத்தில் நடக்கிறது அது, அதாவது ரிலேட்டிவ். ஆக்சுவலாக என்ன நடக்குதுனாக்க, கொடுத்தவன் கர்ணன், பெற்றுக்கொண்டன் கர்ணன், கொடுக்கப்பட்ட வஸ்து கர்ணன், பெற்றுக்கொண்ட வஸ்து கர்ணன். இதுதான் ஆக்சுவலாக நடக்கிறது இப்போ. இதுக்காக நம்ம என்ன சொல்லணாக்க, பூரண தானம் சொல்கிறோம் அது. அடுத்து அகல்யா ஒரு சின்ன பருக்கு ஒட்டின்னு இருக்கு, அதை வந்து கொடுக்க கர்ணன்ட்ட வந்தது. அந்த சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் வந்து பசியம் தீர்ந்து போகிறது இப்போ. அந்த சின்ன அது ஒரு தானம். அது என்ன தானம்னாக்க, பூரண தானம் பேர் இப்போ. அடுத்து அழுகின நெல்லிக்காயை வந்து ஆதிசங்கர் கொடுக்குறாப்போ. அந்த ஸ்லோகம் சொல்ல, அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கரா பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பவதி பிட்சாந்தேகீச பார்வதி. அப்படியே நெல்லிக்காயானது ஒரு வைரமாக கொட்டுறது என்ன கேட்டாது. அது அது ஒரு என்ன இப்போ பூர்ண தானம். இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓம் பூரண மதகா பூரணமிதம் பூரணாத் பூரண முதச்சதே பூர்ணஸ்தே பூர்ண மாதாய பூர்ணமே வா வசிஷ்யதே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. இந்த பூர்ணம் என்ற பார்த்துக்கு அனந்த கோடி அர்த்தங்கள், அதாவது நிறைய குடம் தழும்பாது, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் அவஸ்தை ஸ்திதி நிலை. இன்னொன்று காளி குடம் தழும்பாது, அந்த ஆன்மீகமான ரெண்டையும் ஒத்துக்கிறது. அதுக்கு வந்து பூஜ்யம் சொல்கிறோம், அதாவது எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத நிலை, அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னை மறந்த நிலை, சுஷுப்தின்னு சொல்லலாம். சில பேர் கோமான்ட கோமா நிலை இல்லை. இது வந்து இதுக்கு என்ன மீனிங்னாக்க, பூர்ணத்தை எங்கும் தேடினேன் அதை என்னுள் நானாகவே கண்டேன். ஜீவஜட பிரபஞ்சத்தை ஞானத்தால் விளக்கியவனுக்கு பூர்ணமே எல்லாமாய் தானமாய் தோன்றுகின்றான். ஒருவன் நம்மை அடித்தால் வேறொருவன் நம்மை அடிப்பதாக நினைப்பது தவறு, நாமே நம்மை அடித்துக் கொள்கிறோம் தான் பரமசத்தியம். பூர்ணத்தை பூர்ணத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் மிஞ்சுவது பூர்ணம். பூர்ணத்தை பின்னமாக்க முடியாது. கொடுப்பவன் பெறுபவன் கொடுக்கப்பட்ட வஸ்து பெறப்பட்ட வஸ்து எல்லாம் ஒன்று. இதெல்லாம் வந்து பூர்ண தானம் வருது. கொடுப்பவன் பெறுபவன் கொடுக்கப்பட்ட வஸ்து எல்லாம் ஒன்று. இதை கர்ணன் பண்ணி காமிச்சார், ஆதிசேகர் பண்ணி காமிச்சார், அகல்யா பண்ணி காமிச்சார். இதை அதாவது பூர்ண தானம் பெரு. இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது அத்வைத நிலை வந்தால் பண்ண முடியும். இப்போ சாதாரண நிலையில் ஒரு ரூபா கொடுத்தா என்ன இப்போ நம்ம சொல்லிக்கிறோம், இப்போ பிரபஞ்சம் சொல்லிக்கிறோம். இப்போ இது பிரணவ நிலைன்னு, பிரணவத்தில் அப்சல்யூட்டும். இந்த நிலையை வந்துட்டாக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இருப்பவன் நான் ஒருவன் மட்டுமே, எல்லோரும் என் பிரதிபிம்பங்கள். என் நிலையில் என்னை ஆரை பூஜிக்க தூஷிக்க நேசிக்க ஆசீர்வதிக்க. எங்கும் பூரணம் எதிலும் பரிபூர்ணம் எப்பொழுதும் சம்பூர்ணம்.